சீரற்ற வானிலை காரணமாக புத்தளம் மாவட்டமே அதிக பாதிப்புக்குள்ளானது. வெள்ளம் காரணமாக மாதம்பி பொதுவில பகுதியில் வீடுகளுக்குள் அகப்பட்டிருந்த மக்களை கடற்படையினரின் தலையீட்டுடன் மீட்கும் நடவடிக்கைகள் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டன. நேற்று பகல் முதல் தொழிற்பயிற்சி நிலையம் ஒன்றில் அகப்பட்டிருந்த விசேட தேவையுடைய பிள்ளைகள் மற்றும் ஆசிரியர்கள் உட்பட 28 பேர் பாதுகாப்பு பிரிவினரின் தலையீட்டுடன் இதன்போது மீட்கப்பட்டனர். இதேவேளை மாதம்பி குளியாப்பட்டி பிரதான வீதியில் பொதுவில பகுதி நீரில் மூழ்கியிருந்ததுடன் சிலாவும் கொழும்பு பிரதான வீதியின் மாதம்பி பகுதி நீரில் மூழ்கியது. தப்போவ நீர்த்தக்கத்துக்கு நீர் கொண்டு வரப்பட்ட ரந்தவிப்பத்தியேழு இரண்டு இடங்களில் உடைப்பெடுத்துள்ளது. இதனால் 80 ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கின. பெருக்கெடுத்துள்ள நீர் சுகரிக்கப்பட்ட தெவலக்கந்த வாவியின் அணைக்கட்டு பாதுகாப்பற்ற நிலையில் தற்போது காணப்படுகின்றது. அணைக்கட்டு உடைப்பெடுப்பதனை தடுப்பதற்காக நீர் வழிந்தோடும் பகுதியை விரிவுபடுத்தும் நடவடிக்கையில் பொதுமக்கள் ஈடுபட்டனர். கழிவு கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. மல்வானி நகரம் இன்று நண்பகல் நீரில் மூழ்கியிருந்ததுடன் கம்பகா கடுவல வீதி மற்றும் பீகம சியம்பலாவி ஆகிய பகுதிகளில் வீதிகளின் போக்குவரத்து தடைப்பட்டிருந்தன. இதேவேளை கழனிமுள்ள மற்றும் கழனிய பெத்தியாகுட பகுதிகள் இவ்வாறு நீரில் மூழ்கியுள்ளன. பாலியகுட மீன்சந்தை கட்டிட தொகுதியை அண்மைத்த பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. சீதுவாக்கு கங்கை பெருக்கெடுத்துள்ளமையினால் அவிசாவளி நுகிபத்த பிரதேசத்தின் பல வீடுகள் தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ளன. குக்குலி கங்கை பெருக்கெடுத்துள்ளமையினால் புலத்சிகல மோல்காவு பரக்குடு ஆகிய பகுதிகள் தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ளன. இடம்பெயர்ந்த 10 குடும்பங்களை சேர்ந்த 39 பேர் மொக்காவ கனிஷ்ட வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மத்திய அதிவக வீதியின் நிர்மாண பணிகள் காரணமாக மா ஒயாவுக்கு நீர் வழிந்தோடாமையினால் பயிர்நிலங்களும் வீதிகளும் நீரில் மூழ்கியுள்ளன. கழுக்குழு ஓயா பெருக்கெடுத்தமையினால் குருநாகல் தும்மலசூரிய பிரதேசத்தில் பல வீடுகள் தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ளன. பலத்த மழையை அடுத்து நெல்வழாங்கங்கை பெருக்கெடுத்துள்ளமையினால் அக்குரச சேம்பலாகுட வீதி தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ளது. அக்குரச பலகாவில பிட்டபேத்தர கொடிக்காந்து ஆகிய பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பு நிலங்களுக்கு இன்று அழைத்து செல்லப்பட்டனர். காலி நாகுட பிரதேசத்தின் பல வீதிகள் தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ளன. அகலிய குட்டியாபத்தை பிரதேசத்தில் வெள்ளத்தில் அகப்பட்டிருந்தவர்கள் வெள்ளத்தினூடாக காப்பாற்றப்பட்டு பத்திகம கனிகுட நீர் வழங்கல் சபைக்கு சொந்தமான நீரிழைக்கும் நிலையம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகள் நீரில் மூழ்கியிருந்தன. காலி வாக்குவெல்ல பாலத்தில் கற்கள் அழைப்புக்குள்ளாவதை தடுப்பதற்கான செயற்பாடுகள் தெற்கு கடற்படை முகாமின் சுழியோடிகளின் ஊடாக இன்று முன்னெடுக்கப்பட்டன.